வணக்கம் கும்பராசி நண்பர்களே. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 அதிபதியாகி குரு பகவான் 11 ராசியிலேயே வலிமையோடு இருக்கிறது பல நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனவாதிபதி சிறப்பாக இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு வழியில் அந்த தன வரவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பண வரவு வந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்க தங்க செய்து. சொத்துக்கள் விற்பனை செய்வதன் மூலமோ அல்லது கடன் வாங்குறதன் மூலமோ அல்லது லோன் வாங்குறதன் மூலமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சிறப்பாக நடந்து கூட உங்களுக்கு அந்த பணவரவெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்குங்க. 11 ராசி வலிமையாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் நடக்குங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு, மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் வந்து கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஜட்ஜாக இருப்பாங்க அல்லது வந்து வக்கீலாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கடுத்து காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கவங்க, லெக்சரராக இருக்கவங்க, அல்லது கல்வித்துறையில் வந்து பணிபுரியக்கூடியவங்க, பொருளாதாரத்துறை பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்குங்க. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து கோயிலில் எல்லாம் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் நல்ல ஆதாயகரமான பலனும் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்து. நீங்கள் நினச்ச காரியத்திலையும் சரி நினச்சி பார்க்காத காரியங்கள்லையும் கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். போட்டி பந்தயம் அதுலெல்லாம் வந்து நீங்கள் வெற்றி பெறலாம் பார்த்துங்க. ஒரு சிலர்லாம் போட்டித் தேர்வுகள்லாம் கூட எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் எழுதினா கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்து. இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, நவம்பர் 15 வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஒரு சில கும்பராசிக்காரவங்க யாராவது பிரிஞ்சிருந்தால், அதாவது நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ அல்லது கணவன் மனைவியோ பிரிஞ்சிருந்தால் அவங்கெல்லாம் கூட மீண்டும் வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கதாங்க செய்து. ஆக அந்த கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு குரு 11 இருந்து பல அற்புதமான பலன்களை இந்த மாதத்தில் வந்து கொடுக்குங்க. செவ்வாய் பகவானை எடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் 3 மற்றும் 10 அதிபதியாகி 3வது ராசியில் தாங்க பலத்தோடு இருக்கார். 3வது ராசியில் செவ்வாய் இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு சொத்து வாங்குகிற யோகமும், சிலருக்கு வந்து அந்த சொத்துக்களை விற்பனை செய்யணும்னு நினச்சா அந்த யோகமும் வந்து இருக்கத்தான் செய்து. அதனால் வாங்கணும்னாலும் நம்ம வாங்கிடலாம், கொடுக்கணும்னாலும் கொடுத்துடலாம், அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கத்தான் செய்து. அதே செவ்வாய் பகவான் 2வது ராசிக்கு வேறு ஐப்பசி 10 வந்து பயிற்சி ஆகிறாரு. 2வது ராசியில் அந்த செவ்வாய் இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா சில கும்பராசிக்காரவங்களுக்கு புதுசாக ஏதாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் வேலை தேடி வேலை கிடைக்கும். சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சா தொழில் தொடங்கிக்கலாம். சகோதரர்களாலையும் சரி பூமி வழி ரசாயனத்தின் மூலமாகலாம் வருமானங்கள் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்கதாங்க செய்து. அடுத்து கும்பராசிக்காரவங்களுக்கு 4வது இடத்துல ராகு இருக்கிறதோ அந்த கேது வந்து 10வது இடத்துல இருக்கிறதோ தொழிலில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க, வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 10வது இடத்துல கேது இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒழுங்காக வேலை செய்ய விடாதுங்க. அதாவது ஒன்று நம்மளே வேலையை விட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும், இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே நம்மளை வேலையை விட்டு நீக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை போய் மறுபடியும் வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்பு தான் கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து இப்ப இருக்குங்க. ராக பொறுத்தளவுக்கு 4வது இடத்துல இருக்கிறதுனால தாயார் விஷயத்துலையும் நம்மளுடைய சொத்துக்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஒரு சிலருக்கு எந்த வீட்டில் இருக்காங்களோ அல்லது எந்த ஒரு அலுவலகத்தில் இருக்காங்களோ அந்த வீட்லேயோ அலுவலகத்திலையோ இருக்க விடாது, வீடு விட்டு வீடு மாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பமாக இருந்தால் அந்த கூட்டு குடும்பங்கள் கூட பிரிகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கதாங்க செய்யுது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களில் வந்து ஏதாவது தொந்தரவு வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்ற தாயார் இருப்பாங்க இல்லையா, அந்த தாயாருக்கு வந்து உடல்நல கோளாறுகள் வந்து ஏற்படுங்க. அப்படி உடல்நல கோளாறுகள் ஏற்படலை அப்படின்னா அந்த தாயார் கூட வந்து பகை வரும். ஒரு சில கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயாருக்கு உடம்புக்கும் சரியில்லாமல் போயிடும், தாயார் கூட பகையும் வந்துடும். அதனால தாயாருடைய நிலை இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்கள வந்து நீங்கள் அனுசரித்து போகிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அதுக்கடுத்து ஒரு சில கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் அல்லது கேஸ்ட்ரிக் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கதாங்க செய்யுது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இப்போ 7வது இடத்துல தான் சுக்கரன் இருக்காரு. 7வது இடத்துல சுக்கரன் இருக்கிறது அந்த பெண்கள் வழியில் வந்து நமக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த திருமண வழியில் கூட நமக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சில பாக்கியங்கள்லாம் கூட ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கதாங்க செய்யுது.
அடுத்து எட்டில் வந்து சுக்கரன் வந்து பேச்சியாக போகிறாரு. எட்டில் சுக்கரன் இருந்தாலும் பெண்கள் வழியிலையும் அந்த ஆண்கள் வழியிலையும் நன்மைகள் வந்து நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த வீடு கட்டுறதுலையோ வாகனங்கள் வாங்கிறதுலையோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு மாத கால அளவுக்கு வந்து தடங்கள் ஏற்படுங்க. அதாவது இந்த காலத்தில் வந்து நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சா டக்குன்னு வந்து கட்டி முடிக்க முடியாது, ஏதாவது தொந்தரவு வரும், ஒன்று பணம் இருக்காது, அப்படி இல்லைன்னா வேலையாள்கள் கரெக்டாக வரமாட்டாங்க, அந்த மாதிரி இது வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைப்பாங்க, அதில் ஏதாவது தடங்கள் வரும், டக்கு டக்குன்னு நம்ம அந்த காரியங்களை வந்து செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த வீடு விற்கிறதுலையோ அல்லது வாடகைக்கு விடுறதுலையோ தடங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. இப்போ எட்டாவது இடத்துல வந்து புதன் இருக்கார் இல்லையா, எட்டாவது இடத்துல புதன் இருக்கிறது நல்லது தான், ஆனால் அந்த புதன் வந்து அவ்வளவு வலிமையோடு வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டாவது இடத்துலையே இருக்கிற போது நம்ம சில காரியங்கள் செய்கிற போது அந்த காரியங்கள் வந்து வெற்றி பெறாது, பார்த்துக்குங்க சரியா. வெற்றி பெறாது அப்படின்னா என்னென்னா தடங்களாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் பாருங்களே, ஐப்பசி மாதத்தில் ஏதாவது ஒரு காரியம்னு நீங்கள் செய்ய போங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால் அந்த தடங்கள் வந்து ஐப்பசி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மாறும். அது மாறினதுக்கப்புறமா நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியம் வந்து வெற்றி பெறுங்க. அதே மாதிரி எட்டாம் அதிபதி வலிமையாக இருக்கிற போது உங்களுக்கு வந்து உடல் உபாதை வந்துடும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து உடல் உபாதை வந்துடும், அந்த மாதிரி வரதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கதான் செய்யுது. அல்லது ஏதேனும் ஒரு வகையில் வம்பு வழக்கெல்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து இந்த மாதத்தில் வந்து நடந்துக்கணும் பார்த்துங்க. வம்பு வழக்குகள்லாம் ஏதாவது வந்தால் அந்த வம்பு வழக்குகளுக்கே நம்ம போகக்கூடாது, போகாமல் இருக்கிறதா நல்லது. ஒருவேளை நம்ம வம்பு வழக்குகளுக்கு நம்ம போனோம்னா நம்ம தான் மாட்டிக்குவோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து புதன் செய்வார். அதே மாதிரி மாமன் மைத்துனர் வழியில் வந்து பகைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வந்து கல்வியில் வந்து தடங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதத்தில் மட்டும்தாங்க இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடையாது சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய பகவானை எடுத்துக்கோ. சூரிய பகவான் ஏழாம் அதிபதியாகி ஒன்பதாவது ராசியில் தான் இருக்கார் பாருங்க. அதனால் அந்த கணவன் மனைவி மூலமாக நல்ல நல்ல பாக்கியங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நன்றி கும்பராசி நண்பர்களே.